இந்த வெயில்லையும் எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்ருக்குங்க. அதனால் வந்துட்டு ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்ணும் போல் இருந்தது. வீட்டில் பார்த்திங்கன்னா ரைஸ் பேப்பர் வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து சமோசா பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அது வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பு தான் இந்த ரெசிபி. இருந்தாலும் வந்துட்டு நான் சமோசா ஃபில்லிங் வந்து நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரைஸ் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சமோசா சீட்ஸே யூஸ் பண்ணலாம், இல்லைனா வீட்லேயே நீங்கள் மைதா ரோல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்துட்டு நார்மல் ஆனியன் சமோசா பண்ணுவோம் இல்லையா, அந்த இது தான், ஸ்டஃபிங் தான். கொஞ்சமாக வந்துட்டு நான் மைதா வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கலந்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இது வந்து ஒட்டுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ரைஸ் பேப்பரை தண்ணியில் போட்டு வச்சுட்டு, ரைஸ் பேப்பர் வந்து லைட்டாக தண்ணியில் போட்டு வச்சாவே இந்த மாதிரி வத வதன்னு ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். ஸோ வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, இதை கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்துட்டு மைதாவுக்கு வந்து எப்படி வந்து மைதா பேஸ்ட் வந்து சைடில் வச்சு ஸ்டிக் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து இது வந்து இப்படி அமுக்குனாவே வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ வந்துட்டு நல்ல ஆப்ஷன் தான், இதில் வந்துட்டு நல்லா வந்து சமோசா வரும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேராசப்பட்டுட்டேன் நான். பட் ஸ்டில் வந்து ஷேப் நல்லா வந்ததுங்க. ரொம்ப சிம்பிளாக லைட்டாக வந்து நம்ம மடக்குனா கூட ஷேப் நல்லா வந்தது. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து கொஞ்சம் மைதா பேஸ்ட் ஒட்டி பார்த்தேன், பட் வந்து மைதாலாம் ஒர்க் ஆகலை. பட் சம்பவம் வந்து அதுவே வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுச்சு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துருச்சு. ஆயில் வந்து நான் சூடு பண்ணிவிட்டு உள்ளே போட்டேங்க. இந்த மாதிரி ஒட்டிக்குச்சு. சரி ஒட்டினா கூட பரவாயில்லன்னு பார்த்தா இது வந்து பிரிக்கவே முடியல, பலூன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், அப்படியே பலூன் மாதிரி உப்பி வருது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா அவங்கெல்லாம் போட்டிருந்ததே ஃப்ரை பண்ணும்போது வேறு டெக்ஸ்சரில் இருந்தது, நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த டெக்ஸ்சரில் வந்தது. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் வந்துட்டு நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், நான் வந்து சேவ் கூட பண்ணலைங்க அந்த வீடியோவை. ஜஸ்ட்டு பார்த்தேன், நம்ம தான் வந்து பெரிய சமையல் வித்துவானாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டு அது வந்து இந்த மாதிரி ஃப்ளாப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்ல பலூன் மாதிரி உள்ளே வந்து உப்பி வருதுங்க. எனக்கு வந்து வெடிச்சிருமோன்னு கூட கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஃபைனலாக சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃப்ரையர்லேயே கொஞ்சம் வச்சு பார்ப்போம், சரி ஆயிலில் பண்ணால் தான் வரல, ஏர் ஃப்ரையரில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேங்க. இதுவும் வந்து இந்த மாதிரி தான் வந்து இதாச்சு. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதில் வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சா கூட நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்தது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில, எனக்கு வரலைங்க. இருந்தாலும் வந்து ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்ணும் போல் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன் மைண்டில். அதனால் வந்து ஒரு நாலு எக்கை வேக போட்டு, வீட்டில் கடல மாவு இருந்தது, உடனே வந்துட்டு முட்டை போண்டா போட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த கிளைமேட்டுக்கு ஒரு டீயோட நல்ல சுட சுட முட்டை போண்டா வேறு லெவலில் இருந்தது. எங்கள் வீட்டில் அம்மா கூட திட்டினாங்க, எதுக்கு வந்து நீ இந்த ரைஸ் பேப்பர் வாங்கின அப்படின்னு. ஆக்சுவலாக ரைஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் வந்து இந்த இதை, அதாவது ரைஸ் பேப்பர் சமோசாவை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா என்னை காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சினாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கிட்டேன், எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். இது எதுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் யாரும் வாங்கி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்காதீங்க, அதுக்காக தான். இதோடய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பப்ளாக வந்தது. எனக்கு வந்து வெடிச்சிருமோன்னு வந்து ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா ஆயில் ஃபுல்லாக அப்புறம் வெளியில் தெரிச்சிரும். அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாப்பிட நல்லா ஃப்ரை ஆயிருதுங்க. ரைஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரையானா இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வாய் வந்து பைட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம மென்று சாப்பிட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த என் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னா, இப்போ வந்து நம்ம அப்பளம்லாம் வேக, அதாவது அப்பளம்லாம் ஃப்ரை பண்ணோன்னா லாஸ்ட்டாக வந்து வேகாத அப்பளம் இருக்கும் இல்லையா, சைடில் எங்கேயா கொஞ்சம் வேகாத அப்பளம் இருந்ததுன்னா அது எப்படி டேஸ்ட் இருக்கும், அது மாதிரியே இருந்ததுங்க. ஸோ சாப்பிடவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், வீண் பண்ணிட்டேன் அன்னைக்கு நான். பட் ஸ்டில் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிற காரணம், நான் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அதுக்காக தான். ஓகேங்க, உங்கள் எல்லோரையும் நாளைக்கு இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட சந்திக்கிறேன். பாய் பாய்.